75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1 லட்சம் முதல் 1 கோடி வரை. விநாயகரே நிதிர்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 சனிக்கிழமை ஐப்பசி மாதம் 2ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, யாருக்கு சந்திராஷ்டமம், நல்ல நேரம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன், இன்றைய ராசி பலன், இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். பிற்பகல் 2:35 வரைக்கும், அதுக்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் 2:35 வரைக்கும், அதற்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். திருதியை திதி பிற்பகல் 1:07 வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் மேல் திருதியை திதி நமக்காக வந்துடுது. இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைய நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் 2:35 வரைக்கும். அதற்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான். இன்று கிருத்திகை விரதம். முருகப்பெருமானோட ராஜ அழங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும், கந்தசஷ்டி கவசம், ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம், முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல மயிலுடன் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல அவரை 3 முறை வேகமாக வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போலவே மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் போட்ட கணக்கு கணக்கு கச்சிதமா கூட்டி கழிச்சுப்பாரு, கணக்கு சரியா தான் வரும் அப்படின்னு. தன ஆதாயங்கள், மணி ரொட்டேஷன், வாங்கின பக்கம் கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் வாங்கறதும் பணவரவு அப்படிங்கிறது தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களோட அத்தாரிட்டேட்டிவ்னஸ், அதிகாரத்துவம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். மாலை நேரத்துல குடும்பத்தினர்களுடன் குடும்ப உறவுகளை வரவேற்க வேண்டிய அமைப்பு. குடும்ப உறவுகளுடன் இணக்கமா ஒரு ஷாப்பிங், ஒரு உலா, ஒரு ரவுண்டு, இந்த இங்கேதான் பக்கத்துல தான் இந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும், இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் அப்படின்னு எந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இல்லாம மறப்போம், மன்னிப்போம், ஆதரிப்போம் அப்படின்னு உறவுகளுடன் கைகோர்த்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம். நல்ல ஒரு பிளசன்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பரிதவிப்பு, ஒரு டென்ஷன், ஒரு எதிர்பார்ப்பு. சார் ஆமா சார், ஆமா சார், பர்மிஷன் கேட்டிருந்தேன், வேலை வர வேண்டியது, அமௌண்ட் வர வேண்டியது, வர்றேன்னாங்க, தர்றேன்னாங்க, அவங்களுக்காகவே காத்திருக்கேன் அப்படின்னு இந்த வெயிட்டிங் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், கால் வெயிட்டிங், ஆலே வெயிட்டிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்னா பாத்துக்கங்களேன். அப்போ வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. உறவுக்காக காத்திருக்கிறது, சிநேகிதர்கள் சிநேகிதிகளுக்காக காத்திருக்கிறது, நம்ம கொலீக்ஸுக்காக காத்திருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக காத்திருக்கிறது, உங்கள் ராசியே சந்திரனோட வருகைக்காக இன்னைக்கு காத்திருக்கு. அப்போ மாலை பொழுதுல 2 சந்தோஷமான செய்தியை அனுபவிக்க வேண்டிய தருணம். வாப்பா சார், வயிற்றுல நல்ல பசும்பாலா ஜில்லுன்னு ரோஸ் மில்க் கூட வாத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லணும் அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் மாலை நேரத்தில் பூர்த்தி அடையும். கொஞ்சம் வெயிட் பண்ணாலும், கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும், லேட்டஸ்டாகவே எனக்கு கிடைச்சிடுது அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க மிதனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மறதி மறதி, என்ன சார் மறதி, ஒரே மறதி தான், ஞாபக மறதி அப்படின்னு. ஆமா சார், ஆமா சார், இதை வச்ச இடத்த மறந்துட்டேன், த லிக்விடேட்டரு, அப்புறம் அந்த குட் நைட்டு, அந்த மிஷினு, ஜோ எங்க போச்சுன்னு தெரியலையே, சார்ஜர் பிளக் எங்க போச்சுன்னு தெரியலையே, இந்த ரிமோட்டை வேற காணும், இந்த ரிமோட் பேட்டரி வேற தீந்து போச்சா, கடிகாரத்தோட பேட்டரி தீந்து போச்சா, ஏன் ஸ்லோ ஆகுது அப்படின்னு, இல்லை நம்ம பேட்டரி சார்ஜ் தீந்து போச்சா, முடிவெடுக்க முடியாத தருணங்கள். என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் அசைச்சு விட்டுருவாங்க, ஆட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய பலன். சந்திரனே கொஞ்சம் மறைஞ்சுதான் நிற்கிறார். அப்புறம் நீ உங்கள் மனதில் ஞாபகம் மறதி அப்படிங்கிறது வெளிப்பட்டு பொருட்களை மறைத்து வைக்கும்.
அரக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன், மறதிக்கு மாணிக்க விநாயகருங்கிறத மனசுல நினைச்சுக்கோங்க. கனா போன பொருள் கிடைச்சிடும். லிக்விடேட்டர் தீந்துருச்சா, இல்லை கொசுவர்த்தி தீந்துருச்சா, இல்லை இந்த கொசுவெல்லாம் இப்படி தொல்லவு பண்ணுதே அப்படிங்கிற ஒரு தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தூசி தான், எதிரியெல்லாம் நமக்கு தூசி தான். ஆனால் பாருங்க, அந்த எது தூசி கண்ணில் விழுந்துருச்சு, உடுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த எதிர்ப்புகள், எதிரிகள், வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு. போட்டி போட்டுக்கிட்டு சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். உங்க வம்பை இழுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. கொடுத்துடாதீங்க, மாட்டிக்காதீங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு வேண்டவே வேண்டாம். எல்லோரையும் சமமா பார்ப்பது கடகராசி நேயர்களுக்கு நன்மை தரும். எதிரினுடைய பலத்தை குறைத்து எடை போடக்கூடாது. ஆட்டம் டிரால முடிச்சுக்கலாம். நீங்களும் குக்கா, நானும் குக்கு, நம்ம இந்தியாவே குக்கிராமம் தான் அப்படின்னு, ரூரல் இந்தியா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன ஆசைகள், கனவுகள், இதெல்லாமே ஒரு நிறைவேறக்கூடிய அமைப்பு. ஒரு நாலு பேர் உங்கள் திறமையை ஆகா ஓவன்னு சொல்லும்போது தான் எஸ் நான் இதை சாதிக்க பிறந்திருக்கேனோ அப்படிங்கிற எண்ணம் மனசில் வரும். அந்த எண்ணம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வெளிப்பட வேண்டிய அமைப்பு. ஒன்றே ஒன்று, இந்த பழி வாங்குறேன், காட்டி கொடுக்குறேன், சண்டை போடுறேன், இந்த கத்தி பேசிடுறேன், திட்டிடுறேன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், அவங்களே புரிஞ்சுப்பாங்க. உடன் இருப்பவர்கள், உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள், உங்களுக்காக வேலை செய்பவர்கள் கொஞ்சம் தடுமாறுவாங்க, கை கொடுத்து கெட்டியமாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை. ஆமாம் சார், ஆமாம் சார், செக்யூரிட்டி என்ட்ரி தான் போட்டு போகணுன்ட்டாரு. இந்த பாருங்க, இந்த இதை டீட்டெயில் கேட்குறாங்க, வெரிஃபிகேஷன் வந்துருச்சு, வெரிஃபை பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க, என்னை நானே வெரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பூட்டிட்டு பூட்டை இழுத்து பார்க்குற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி திடீர்னு காலையில் ஒரு 3-4 மணிக்கெலாம் முடிச்சுக்கிறது. நேரம் கிட்ட நேரம், என்ன நேரம் இல்லை, உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், உங்கள் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பாடு, நேரம் கெட்ட நேரத்தில் தூக்கம். அது இந்த மத்தியானம் இந்த 2-4 சஃபா ஒரே அசத்தாக இருக்கே, ஒரு அசாத்து அசாத்திருச்சு பிரதர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா சந்திரனே அசந்து போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நீங்களும் அசந்து போக மாட்டீங்கங்கிறது நிச்சயம் இல்லை. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு, பிடிச்சது கொஞ்சம் துரத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார், நானும் இதெல்லாம் வேண்டாம், கடமையை மட்டும் பார்ப்போன்னு பார்த்தா வெளில இழுத்துட்டு போயிடுறாங்க, குடும்ப பிரச்சனையை கொண்டு விட்டுறாங்க. இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள பஞ்சாயத்து பணி முடிகிறதுக்குள்ள ஐயோ பேசி இவங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அவங்க இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அவங்க தான் இங்கே வரணுமா, நம்ம அங்கே போகக்கூடாதா, ஏன்னே தெரியல அப்படின்னு இந்த பொல்லாப்பு, இந்த சுல்லாப்பு, இந்த ஆப்பு ஆப்பு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கே வைக்கிறாங்க அப்படின்னு உட்கார இடத்துல இருந்தாலும் நானும் ரொம்ப கவனமாக தான் கார்த்தி சார் பார்க்குறேன். இருந்தாலும் என் ராசியிலே வீட்டில் இருக்க கேது பகவான் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சங்கடங்கள், தவிப்புகள், சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற பஞ்சாயத்து பெரிய அளவுக்கு இருக்கும். மாலை நேரத்தில் அந்த பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக வெடிக்கும். சமாதானம் பண்ணி மாற முடியாது, பக்கத்து விடா இருக்கலாம், எய்த்த விடா இருக்கலாம், என்ன ஒரே சண்டை சச்சரவா இருக்குப்பா, வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. இதில் உங்கள் சண்டை வேறையா, ஏற்கனவே வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, இதில் இந்த பிரச்சனை வேறையா, அட விடுங்க அப்படின்னு தள்ளி போட வேண்டிய நிலைகள், இல்லை யாருக்காவது பஞ்சாயத்து பண்ணி வைக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னா அன்புக்குரிய உறவுகிட்டிருந்து ஏகோபித்தா ஆதரவு. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், அன்பு வச்சிட்டோம்னா நாங்கள் எங்கள் சின்ன ராசாவே இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்த உறவு மீது அன்புன்னு கொடுத்துட்டோம்னா அதை சந்தேகிக்க கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. அது எஸ்பெஷலாக உறவுகள்கிட்ட சந்தேகம் வராமல் இருந்தாலே இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு மேன்மை. அந்த புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு தடவை காட்டிடுங்க, பார்த்துருங்க, யாராவது கேட்பாங்க, ஏய் இன்னொரு தடவை பாருங்களேன் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, மனதிற்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. சார் எஸ்கலேட்டர் சார், சார் கோயிங் அப் சார், கம்மிங் டவுன் சார், அப்ஸ்டர்ஸ் டவுன்ஸ்டர்ஸ் அப்படின்னு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் ஒரே ஈரமாக இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு, மனசு ஜில்லுன்னு இருக்குது, தெரியுது. ஆனால் பாருங்கள், இந்த மார்க்கெட் உள்ளெல்லாம் போயிட்டு வர முடியல, ஒரே நசநசன்னு சதசதன்னு சேராக கிடக்கு, தண்ணியே இன்னும் காயலை, ஈரம் இன்னும் காயலை அப்படின்னு, துணி காயலை, பாத்திரம் கவை தோக்கலை அப்படின்னு, இதெல்லாம் ஈரமாக இருக்கே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இதில் வேற வீடை கழுவி ஒண்ணுமாங்கிற கேள்வின்னா பார்த்துக்கங்களேன், அச்சோ தண்ணி ஊற்றிடாதீங்க போதும் அப்படின்னு. இந்த தண்ணி அளவுக்கு மேலே போனாலும் சரி, வெயில் அளவுக்கு அதிகமாக அடித்தாலும் சரி, இந்த வருத்தம் பாதிப்பு அப்படிங்கிறது ரிச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஈரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம், ஈரநாத்தம் அடிக்குதே அப்படின்னு ஈரநாத்தத்தை பற்றி பேச வேண்டிய தருணம். இதுக்காக எங்கள் கம்ஃபர்டபுள்னஸை விட்டுட்டா போக முடியும், நான் வேற எதையும் சொல்லுங்கள்,
கம்ஃபர்டபுள்னஸை விட்டுட்டு போக முடியாதுன்னு தான் சொன்னேன். அப்போ கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியில் போய் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு முடியல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, சதசதன் தான் இருக்குது அப்படின்னு நொச நொசத்து போச்சு, நமத்து போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்திருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த பூர்வீகத்தோட நினப்பு. ஆமாம் சார், ஆமாம் சார், இன்ன வகைராவான், இன்னாரோட வம்சமாக, இன்னாரோட பேரா, இன்னாரோட பேரப்பிள்ளையா அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்கும், என்ன சந்தோஷம் இருக்கும். குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து, அக்கம் பக்கத்தினரிடையே நட்பு பாராட்ட வேண்டிய தருணங்கள். தான தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு, இன்றைக்கி ஒரு பொருளாவது தானம் கொடுக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அது ஆஞ்சநேயர் சன்னதியில் இருந்தாலும் சரி, இல்லை பெருமாள் சன்னதியில் இருந்தாலும் சரி, இல்லை சிவனோட சன்னதியில் இருந்தாலும் சரி. ஆனால் இந்த சாயந்தர நேரத்தில் இந்த பெருமாள் கோவிலில் ஏன் தான் இவ்வளோ கூட்டம் சனிக்கிழமைன்னா இருக்கோ நமக்கு தெரியல அப்படின்னு, இந்த கூட்டத்தில் நான் வேற நிற்கணுமா அப்படின்னு, கூட்டத்தில் நின்னாலுமே நல்ல காரியத்துக்காக தான் நிற்கிறோம், ஒரு தெய்வ தரிசனத்துக்காக தான் நிற்கிறோம், ஒரு ஆலய தரிசனத்துக்காக தான் நிற்கிறோம். கொஞ்சம் ஈரம் காக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் விட்ட குறை தொட்ட குறை அக்கறை, இந்த ரேஞ்சான வாகனம்லாம் இருக்காது, கொஞ்சம் சுமாரான வாகனம். ஆமாம் சார், ஆமாம் சார், கொஞ்சம் சுமாரான வண்டியாக தான் இருக்குது, டிரைவரும் கொஞ்சம் சும்மா, இந்த ரதசாரதியும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்புறம் இந்த பச்சை சட்டை, செவப்பு சட்டை, ப்ளூ சட்டை, இந்த ப்ளூ சட்டை அப்படின்னாலே ஒரு வம்பு வாத விவாதங்கள் இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட ஒரு தேவைக்காக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த நீல சொக்காயை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கலாம், ரைட்டு சனி பகவான் தான் அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படின்னு. நம்மக்கிட்ட ஏழ்றையை கூட்டுறதுக்கும் ஏழ்றையை கிளப்புறதுக்குனே ஒரு கூட்டம் காத்திருக்கும். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு சிக்கிக்க மாட்டீங்க, மாட்டிக்க மாட்டீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக மகர ராசி நேயர்கள் வருவீங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த கஷ்டங்கள், தவிப்புகள், ஏமாற்றங்கள் இருக்காது. ஓரளவுக்கு பாஸ் மார்க் வாங்க வேண்டிய அமைப்பு பொருளாதாரத்தில் உண்டு. தாய் தாய் வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள், மாமன் மைத்தனன் உறவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நிறைய காரியங்களை ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய தருணம் மகராசி நேயர்களுக்காக உண்டு. இந்த மாமன் மைத்தனன் உறவு மூலமாக நிறைய காரியத்தை ஜெயிச்சுக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், சார் பள்ளி கத்துச்சு சார், பூனை குறுக்க போச்சு சார், இந்த பசு குறுக்க நிற்குது சார், ஆமாம் ஆமாம் அண்ணா வந்துட்டார் எய்தாப்பில் அப்படின்னு புரோகிதர்களை கடந்து வர்றது, ஜோசியரோட வீடியோவை பார்க்கும்பொழுதே ஒரு மகிழ்ச்சி மனசில் வந்துடும். சார் என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார், ரொம்ப ஒரே காரிய தடைகளாக இருக்குது, கொஞ்சம் வருவோங்கிறாங்க ஆனால் வரமாட்டேங்குது, தருவேங்கிறாங்க ஆனால் தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமான தருணங்கள் இருந்தாலும் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். உணவில் பிரத்யேகத்துவம், நீங்கள் விருப்பப்பட்ட உணவோ ஆசைப்பட்ட உணவோ ஏக்கப்படுற உணவோ உங்களுக்காக இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு முயற்சிக்கு பிறகு, ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொன்னதை செய்வேன், செய்கிறத சொல்வேன் அப்படின்னு, இந்த சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, இந்த ஸ்பீடுன்னா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு, எந்த மலை எங்கே பெஞ்சாலும் சரி உங்கள் காரியங்கள் தடையாகாது. அதே மாதிரி சில விஷயத்தை தள்ளி போட்டு செய்கிறது, ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி மேலதிகாரிகளோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதும், உங்கள் வியாபாரத்தில் உங்கள் உடன் இருப்பவர்களின் நம்பிக்கையை சம்பாதிப்பதும், கொஞ்சம் மணி ஃப்ளோ கொஞ்சம் தயங்கி தேங்கி வந்தாலும் நல்லபடியாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து சேரும்ங்கிற அமைப்பு காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷம், இணக்கமான சூழ்நிலைகள், உங்கள் ஆசைகள், கனவுகள், கவிதைகள், கற்பனைகள் பெரிய அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய. சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், நல்ல குடுக்கல் வாங்கல்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக போக வேண்டிய அமைப்பு. அப்பா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் நம்மளை ஜெயிக்க வைக்கிது, நம்ம கூட இருக்கிறவங்க தான் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அனைவருக்கும் உதவி செய்து அனுசரணையாக செல்ல வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்துங்கிறந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக், இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.